திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் முதல்வர் ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வலுக்கட்டாயமாக கைதாகியுள்ளனர். விடிய அரசின் ஏவல் துறையின் கைது நடவடிக்கை வீட்டு சிறை வைப்பு நடவடிக்கைகளை தாண்டி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் திட்டமிட்டபடி முதல்வர் இல்ல வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தினர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் இன்றைக்கு திட்டமிட்டபடி முதல்வர் ஸ்டாலினுடைய இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக விடியா திமுக அரசினுடைய கைப்பாவையாக ஏவல் துறையாக உள்ள காவல்துறை அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்துகளில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்திருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அது குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம் என்கிற தேர்தல் வாக்குறுதியை அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனால் சொன்னபடி 33 மாதங்களை கடந்த பிறகும் கூட இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை கைவிடவில்லை, தொடர்ந்து அதுபோன்ற அவருடைய சொன்னபடி செய்யவில்லை என்கிற காரணத்தினால் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிபிஎஸ்இ ஒழிப்பு இயக்கத்தினர் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வந்த காரணத்தினால் நேற்றைய தினமே பல்வேறு இடங்களில் அவர்களை திட்டமிட்டு காவல்துறையை வைத்து கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த ஒருவரை போலீஸ் காவலோடு வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அவலமும் நடந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு வருவாய் உதவியாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிவி பாண்டியன் என்பவரை திருத்துறைப்பூண்டி வட்டம் இடையூறு காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவர்கள் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டதை ஏற்கனவே நேற்றைய தினம் கண்டித்திருந்தார்கள். அதே போன்று அந்த சிபிஎஸ் ஒழுக்கத்தினுடைய அந்த இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக ஒருங்கிணைப்பாளர் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் ராமு என்பவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டு காவலிலேயே போலீசாரை வைத்து அவர்கள் சிறை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பாளையங்கோட்டையில் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் நேற்றைய தினமே கண்டித்திருந்தார்கள். குறிப்பாக சிபிஎஸ்இ இயக்கம் என்பது பல்வேறு மாநிலங்களில் அந்த புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது கைவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கம் அதே போன்று அவருடைய அந்த திட்டத்தை கிடையாது என்கிற ஒரு நிலையை அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், சிக்கிம் போன்ற மாநிலங்களும் இந்த வாக்குறுதியை அவர்கள் அளிக்கவில்லை. பழைய அந்த ஓய்வூதிய திட்டம் நடைமுறைகளே இருக்கிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்றவுடன் இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ததையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வதாக சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை அளித்த திமுக அரசு 33 மாதங்களை கடந்த பிறகும் கூட இந்த திட்டத்தை ரத்து செய்யாதது ஏன் என்றும் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதற்கான காரணம் என்னவென்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சிபிஎஸ்இ திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெறுவர்களுக்கு எந்தவித ஓய்வூதியமும் கிடையாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றால் வழங்கப்படக்கூடிய அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் என சொல்லப்படுகின்ற பணங்கள், குறிப்பாக குழந்தையினுடைய திருமணம் அல்லது ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த நிதி, அதே போன்று பணியிடங்கள், ஒருவர் இறந்துவிட்டால் அந்த வாரிசுதாரர்களுக்கு வழங்கக்கூடிய பணி எல்லாம் கிடையாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற அல்லது இறந்த அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நாடு முழுவதும் பணிக்குடை வழங்கப்படுகிறது, இந்த திட்டத்தினால் வழங்கப்பட மாட்டாது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் கையில் எடுக்க அமல்படுத்த வேண்டும் என்கிற நிலையெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் பணிக்குடை கிடையாது என்கிற நிலை என்பது, மரணமடைந்தால் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் கிடையாது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். இறந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்னாவது, வீட்டு வாடகையை எப்படி செலுத்துவது, அதாவது ஓய்வூதியம் இல்லை என்கிறால் வயதான காலத்தில் எப்படி செலுத்துவது, கடன் வாங்கி கட்டிய வட்டியை எப்படி திருப்பி செலுத்துவது, அன்றாட தேவைக்காக அல்படக்கூடிய நிலையில் இந்த அரசு ஊழியர்களை விட்டிருக்கிறது என்று அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கார்கள். சென்னை நந்தனத்தில் முதல்வர் வீட்டை முற்றுகையிடுவதற்காக வந்த அந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினரை போலீசாரை வைத்து கட்டுப்படுத்தி அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். எனவே இந்த விடியா திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கானோர் தற்போது கைதாகியிருக்கிறார்கள். நந்தனம் பகுதியில் மிகப்பெரிய அளவில் அந்த அவரது முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜா. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.